ஐயோ அதையப்பா கேக்குற என் பொண்டாட்டுடைய குரத்தை தொலை தாங்க முடியல. ராத்திரி ஆச்சுனா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா, படுத்தா பேய் மாதிரி இருக்கா. அந்த சாமியார்ட கதகட்டல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லப்பா. பேசாம நம்ம ரெண்டு பேரும் இங்கே கட்டி பிடிச்சு படுத்துருமா? வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது என்ன? ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா பாத்துக்காங்களா பாக்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்க. ஏப்பா பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ஏப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் இந்த சத்தமா கேக்குதுப்பா. நான் கேட்டதா? இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா? மல்லிகைடா ஏன் ஏன் கத்துற? சரி சரி சரி, காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். ஏப்பா வருதுப்பா, மல்லிகை பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேக்குறேன். சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் என்னது என்னது சலங்க? ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேனா? இல்ல. அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். கிளம்பிருச்சுப்பா கிளம்பிருச்சுப்பா. நீ ஏன் பொம்பளை மாதிரி சிரிக்கிற?